இல்லை, ஒரு எந்த அரசியல் கட்சியுமே அவங்க ஓட்டுக்காக என் கணவரை பல்வேறு தோரணையில் காட்டுறாங்க. அதையும் நான் பல முறை நான் கண்டிச்சிருக்கிறேன். ஏன்னா என் கணவரை வந்து ஓட்டு வங்கிக்காக மட்டுமே இந்த மாதிரி சித்தரித்து காட்டக்கூடாது. உண்மையிலே அவங்க செயல்பாடில் எதுவும் கிடையாது. அந்த குறிப்பிட்ட கட்சி வந்து என்னென்னா, உண்மையிலே வீரப்பனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு சூழலில் முனையே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ரெண்டு அரசு மாற்றி மாற்றி ரெண்டு அரசு கூடையும் கூட்டணி வச்சு பதவிகளில் இருந்திருக்கிறாங்க. ஒரு துளி கூட இன்றைக்கி 1000 மக்கள் வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என் கணவருடைய பாதிப்பில். அந்த தேடுதலில் சதாசிவ கமிஷனில் வந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. இது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வந்து அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த நிலையில் எங்கள் வீட்டுக்கார் எடுத்த முயற்சியில் தான் ஒரு 2,40,00,000 என்ன பணம் கிடச்சிருக்குது. அவருடைய முயற்சியில் கிடைத்த பணத்தை 2,00,000 தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுத்ததை வந்து அந்த கொளத்தூர் மணி ஜிகே மணியை வச்சு அந்த என்டிடிபின்னு இவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பேருக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க நிவாரணமாக. அதேமாதிரி கர்நாடகா காவல்துறையும் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த காவல்துறை தப்பு செய்யாதவங்க ஏன் அவங்களுக்கு நீதி, அதாவது நஷ்டஈடு கொடுக்கணும்? ஆனால் நான் ஹியூமன் ரைட்ஸ் என்ன சொல்லுது, தவறு செஞ்சது உண்மை, அதிகாரிகள் பெண்களை ரேப் பண்ணது உண்மை, என்கவுண்டர் பண்ணது உண்மை, ஆனால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கலான்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஏன் இல்லை? நான் என்னங்கிறேன்னா, இது வந்து கமர்ஷியலாக ஒரு சில பேர் கமர்ஷியலாக கொண்டு போகிறாங்க. கமர்ஷியலாக பணத்துக்காக இவரை வந்து சித்தரித்து காட்டுறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டும் வந்து ஓட்டுக்காக சித்தரித்து காட்டுது. யார் என்னன்னா, இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் என் கணவருடைய படத்தை ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறதுனால நான் என் புருஷன் படத்தை நான் போட்டு விளம்பரப்படுத்துகிறேன், அவ்வளோதான். நான் விளம்பரப்படுத்த நான் அந்த கட்சியில் இருக்கேன். அதனால் நான் நல்ல விதத்தில் அந்த மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணுங்கிறதால என் புருஷனை வந்து மக்கள்கிட்ட நல்ல, இவர் என்ன சேவை செஞ்சாரோ அதை நல்ல விதத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் ஒரு சில நேரங்களில் நான் அவருடைய படத்தை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பல காலமாக யூஸ் பண்ணனது அவங்க ஓட்டு அரசியலுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி தான் யூஸ் பண்ணது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க உதவி செய்யாட்டி பரவாயில்ல, எங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் கொடுக்காமல் இருந்திருந்தாவே போதும். ஆனால் அவங்க உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, உதவி செய்யணும்னு பல முறை அணுகணும், செய்யலை, நாங்கள் அதோடு விட்டுட்டோம். ஆனால் அதுக்கு பிறகு மறைமுகமாக நான் வந்து மலைவாழ் மக்கள் இயக்கம் நடத்தின காலத்துலேருந்து எனக்கு நிறையா மறைமுகமான டார்ச்சர் கொடுத்து என்னை மீண்டும் 4 வழக்கில் கர்நாடகா சிறையில் போய் வாரண்டில் பிடிச்சி என்னை உள்ளே போட்டு 4 வருஷம் நான் 3 வருஷம் உள்ளே இருந்திருக்கிறேன். 4 வருஷமும் 3 வருஷமும் உள்ளே இருந்திருக்கிறேன். 2008 அரெஸ்ட் ஆகி 2021 வரைக்கும் சிறையில் இருந்திருக்கிறேன் நான். அதோ அந்த மாதிரி ஒரு சூழல். ஏன்னா நான் மக்கள் மத்தியில் வந்துடக்கூடாது, அரசியல் ரீதியாக நான் நாளைக்கு ஏதாவது தலை தூக்கிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தை வச்சு என்னை பல்வேறு மறைமுக வழியில் என்னை வந்து முடக்கினாங்க. அதை நான் இல்லைன்னு எங்கேயும் மறுக்க முடியாது, அவங்க இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அது எனக்கு கண் கூட அது உண்மை, சத்தி உண்மை அதுதான். ஆமாம், ராமதாசன் இல்லை, அந்த ராமதாசு தலைமையில் இருக்கிற ஜிகே மணி தான் பண்ணினது இத்தனைக்கும் காரணம். ரமேஷ் வந்து என் கணவர் இறந்து 2 ஆண்டு கழித்து ஒரு டைம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்து இந்த மாதிரி வீரப்பனை வைத்து படம் எடுக்க போகிறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து அப்படி படம் எடுத்தீங்கன்னா எங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் எடுத்த உடனே என்ன சொன்னார், நான் வந்து எங்களுடைய அனுமதி பெறணும், அந்த அனுமதியின் அடிப்படையில் எங்களுக்கு ஏதாவது ஒரு நிதி உதவி செய்யணும் அப்படிங்கிறத நான் கேட்டேன் நேரடியாக. அப்போ என்ன சொன்னாருன்னா, இவர் வந்து இல்லை, நான் அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, வேணுன்னா நீங்கள் படத்தில் நடிங்க, ஒரு 50,000 ரூபா தரேன் அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பேசினார். அப்போ தான் எனக்கு கோவம் வந்து அவரை ரொம்ப கண்டபடி திட்டேன், திட்டி சண்டை போட்டுட்டு போய் வெளியேறி போயிட்டார். போயிட்டு அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணனது. இல்லை, பேச்சுவார்த்தைக்கு வந்தாலுமே கூட நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிற விஷயங்களையும் அதில் பதிய வைக்கணும். என் கணவரை எந்த இடத்துலையும் தவறானவர்னு சித்தரிக்க கூடாது. ஏன்னா என் கணவர் வந்து தப்பு செய்யலை, தன்னுடைய சுய வாழ்க்கைக்காகவே அவர் தவறு செய்யலை. அவரை அந்த நிலைக்கு கொண்டு சென்றது அன்னைக்கு உள்ள காவல்துறையும் அன்னைக்கு உள்ள ஃபாரஸ்ட் அதிகாரிகளும் அந்த சமூகமும் தான் அவர் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டது.
இதுவரைக்கும் வந்து அதுதான் வீரப்பன் வந்து என்னன்னா திரும்ப அவர் ஆரம்பத்தில் இந்த வனத்துலேயே அதுதான் காட்டினாரு, இந்த மாதிரி இத்தனை ஆயிரம் யானைகளை கொண்டிருக்கிறாரு, இத்தனை லட்சம் கோடி சந்தனக்கட்டையை வெட்டியிருக்கிறாரு, இவ்வளோ பேத்த கொலை பண்ணியிருக்கிறாரு, இத்தனை போலீஸ் அதிகாரிகளை கொலை பண்ணிக்கிறாரு, இத்தனை பப்ளிக் மக்களை கொலை பண்ணிக்கிறாருங்கிற மாதிரி சித்தரிச்சுட்டு இருக்காரு. இறப்பில் மர்மங்கள் இருப்பது உண்மைதான். ஏனென்றால் எஸ்டே போலீஸ் வந்து பிடிக்கிறங்கிற பேரில் கிட்டத்தட்ட 20-25 ஆண்டு அவங்க தேடினாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. அவர் உட்காந்த கல்லை கூட அந்த காவல்துறை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் என்ன கையாண்டுருக்கிறாங்கன்னா, விஜயகுமார் வந்து உறவினர்கள் மூலமாக வந்து அவங்க பின்னாடிந்து வாட்ச் பண்ணி அவருக்கு வந்து உணவு வந்து வெளியில் வீடுகள்லேருந்து உணவு போனால் சாப்பிட்றாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச பிறகு அதன் பிறகு உணவில் வந்து மோரில் வந்து மயக்கு மருந்து கொடுத்து தான் பிடிச்சது உண்மை. ஏன்னா மயக்கு மருந்து பிடிச்சி உயிரோடு தான் பிடிச்சி கொண்டாந்து சித்திரவதை பண்ணி கொண்டது தான் உண்மை. ஏன் இவங்க நியாயமானவங்களாக இருந்தால் கோர்ட்டில் கொண்டாந்து நிறுத்திருக்கலாம்ல, கோர்ட்டில் கொண்டாந்து நிறுத்தி அந்த கோர்ட்டு மூலமாக அத்தனை குற்றத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, தூக்கு தண்டனையே கொடுத்தா கூட நாங்கள் அதை சமாதானமாக ஏற்றிட்டு போகிறோம். ஆனால் அதை செய்கிறத விட்டுட்டு காவல்துறை வந்து கொண்டாந்து கோர்ட்டில் நிறுத்தினா இதில் பல்வேறு காவல்துறையும் அரசியல்வாதிகளும் இதில் மாட்டிக்கு வாங்குங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து என் கணவரை வந்து அவங்க விஷம் வச்சு கொண்டிருக்கிறாங்க.